எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் ஒரு பெரிய தேங்க்யூ, பிகாஸ் நான் வந்து அவங்க சொன்ன மாதிரி ரிவ்யூவர்ஸ் மேலே வந்து கொஞ்சம் டென்ஷனான நான் தப்பா தப்பாக கொடுக்குறாங்களேன்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணேன். பட் உண்மையிலே வந்து ஒரு நல்ல கண்டென்ட் வந்தால் நீங்கள் அதுக்கு நல்ல ரிவ்யூ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் வந்து சில பேர் இருந்தாங்க, பட் அட்லீஸ்ட் 99% வந்து நீங்கள் எழுதும் போது நீங்கள் அந்த கிளைமேக்ஸை வந்து சொல்லாமல் எழுதியிருக்கீங்க, அதுக்கு ஒரு பெரிய நன்றி. பிகாஸ் சில பேர் இருந்தாங்க அந்த கிளைமேக்ஸ் ரிவீல் பண்ணிட்டு அப்போ அங்கே எங்கள் படம் பார்க்கறதுல வந்து ஒரு அர்த்தமே இருக்குது அது படம் பார்க்கும்போது. பட் அதுக்காக ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ தயால் சார். ஐ திங்க் அவங்க சொன்ன மாதிரி என்னால் அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடிஞ்சுன்னா பிகாஸ் அந்த ஸ்பேஸ் அந்த கேரக்டரைசேஷன் நீங்கள் அப்படி எழுதுதீங்க. ஸோ அப்போது அந்த எழுத்துனால தான் வந்து என்னால் அந்த ஸ்பேஸ் கிடச்சிச்சு எனக்கு நடிக்கிறதுக்கு. அண்ட் என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா இந்த இந்த ஒரு 1 month ஐ திங்க் நான் சென்னையில் ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எல்லோரும் கூட உங்கள் மீட் பண்ணி எல்லோரும் ஜென்ரலாக ப்ரெஸ் மீடியா நிறைய மிங்கிள் பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்க நான் உங்களை மிஸ் பண்ணுறோம் தமிழ் சினிமாவில். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு என்கரேஜிங்கான ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்துலேருந்து வந்து நான் ரிவ்யூஸ் படிக்கும் போது சார் சொன்ன மாதிரி அவ்வளோ பேர் அவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாங்க என்னை பற்றி. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அட்லீஸ்ட் ஓகே நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஒன்றும் நம்மளை மறக்கலன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் வந்துச்சு. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ டு த ப்ரொடியூசர்ஸ். ஐ திங்க் யூ கேன் பி வெரி ப்ரவுட் ஆஃப் வாட் யூ டன். ஐ திங்க் உங்கள் ஃபஸ்ட் படத்துலேயே வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி நீங்கள் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ஐ டோன்ட் நோ அபவுட் த கலெக்ஷன்ஸ் ஆல் தட், பட் இட்ஸ் வெரி குட் ஃபிலிம். அண்ட் என் மனசில் வந்து நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம். நம்ம ஜென்ரலாக ஒரு படத்தில் நடிக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க நீ நல்லா நடிச்சிருக்கேன் ஆனால் படம் ஓகே தான் இருக்கு சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வாட்டி வந்து என் குரூப்பில் பார்த்த எல்லாருமே வந்து படமே ரொம்ப நல்லா இருக்குது, அதில் நீயும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்லுறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். சரிங்க சார், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் அஸ் லுக் லைக் பெயிண்டிங். சரிங்க சார், அழகாக காட்டியிருக்கீங்க என்னெல்லாம், அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்னை யூஸ்வல் இந்த விழுத்திரமாக பார்த்து 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 எனக்கே போர் வச்சிச்சு. பட் இந்த ஷார்ட்லலாம் வந்து ஒரு சின்ன அந்த ரொமான்ஸ் இருந்தால் சரி, ஒரு அந்த காதல் அதெல்லாம் ரொம்ப அவ்வளோ அழகாக நீங்கள் காட்டினீங்க. ஸோ அதுக்காக தேங்க்யூ. தேங்க்யூ சார்லி சார் ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் டேட் அந்த இந்த மூவி. நீங்கள் ரொம்ப அழகாக நடிச்சு. ஐ திங்க் ஐ வாஸ் ஃபீடிங் ஆஃப் யுவர் எனர்ஜி டு கிவ் ரியாக்ஷன்ஸ் ஆல்சோ. ஐ மீன் இட் கேம் ஒர்க் ஈக்குவலி. அண்ட் ஈஸ்வரி மேம் அண்ட் சந்தோஷ் போத் அவங்க வந்து சச் அமேசிங் ஆக்டர்ஸ். பிகாஸ் நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் டயலாக் இல்லாத நீங்கள் ரியாக்ட் பண்ணணும், பட் அவங்க கரெக்டாக டயலாக் சொல்கிறத நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அவங்க அழகாக நடிச்சாங்க. அந்த நடிச்சுக்காக எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிச்சு ரியாக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் த ஹோல் டீம் சாம் ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஹீரோஸ் ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லலாம். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க படம் பார்த்தவங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படி பண்ணியிருக்காருன்னு. இந்த இடத்துல வந்து 2-3 பேர் தேங்க் பண்ணோம். எனக்கு வந்து அந்த மேக்கப் பண்ண ரமேஷ் அண்ணா அங்கே இருக்காரு, அவர் இல்லாமல் வந்து நான் இல்லை. அதுக்கப்புறம் என் ஹேர் டிரெஸ்ஸர் ஸ்ரீதர், என் அசிஸ்டன்ட்ஸ் பிரபு அண்ட் சோனி, அண்ட் என் ஒண்டர்ஃபுல் மேனேஜர் பிரவீன், அவரும் எங்கெங்கே இருக்காரு, அவர் எப்பவுமே வரமாட்டார் நேரில். ஸோ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ, பிகாஸ் இவங்களெல்லாம் நான் இல்லை. அண்ட் தேங்க்யூ டு த ஹோல் டீம் ஃபார் எக்ஸெக்ட் மீ சென்ட்ரன் ரியாசர், ஆல் ஆஃப் யூ டன் சச் அமேசிங் ஜாப். ப்ரீத்தி தேங்க்யூ ஃபார் த எடிட்டிங். அண்ட் இந்த தேங்க்யூ மெயினாக வந்து உங்களுக்காக தான், எங்களுக்காக கிடையாது, நாங்கள் நிறையா உள்ளுக்குள்ளே பேசியாச்சு தேங்க்யூன்னு. இந்த தேங்க்யூ மெயினாக உங்களுக்காக, ஒரு நல்ல படம் வந்தால் நீங்கள் நல்லா அதை ரிவ்யூ பண்ணி அதை மக்கள்கிட்ட போய் சேர்த்துருக்கீங்க. அண்ட் ஐ திங்க் ஃப்ரம் வாட் தயால் சார் டோல்மி டெய்லி டே டு டே வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு, அது உங்கள் ரிவ்யூஸ் தான். ஸோ இதிலே உங்களுக்கு தெரியுது உங்கள் ரிவ்யூஸ் எவ்வளோ மக்கள் வந்து மதிக்கிறாங்கன்னு. ஸோ நீங்கள் எழுதும் போதும் கண்டிப்பாக எல்லா படத்துக்கும் நீங்கள் வந்து யோசிச்சு எழுதுனா இந்த மாதிரியான மற்ற படமும் வந்து நல்லா வளரும், நம்ம இண்டஸ்ட்ரியும் நல்லா வளரும். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூங்க.